புட்டி வாயக்கான அவன் பேர் என்ன, அந்த உதயநிதி ஸ்டாலின், பால் புட்டி வாயன், வாஷ் பேஷன் வாயன், 57 வயசு ஆகுது. அவன் நயன்தாராக்கு மட்டும் நான் ஜோடியா வருவேன். காலம் முதலமைச்சரா எவனுமே, டேய் நீயும் அடைய பால் புட்டி வாயா, கோணவாயனுக்கு பிறந்த பால் புட்டி வாயா, நீயும் முதலமைச்சராக முடியாது, அந்த தகுதி உங்களுக்கு இல்லடா. அவன் ஒருத்தன் தேனியில டீ கடை வச்சிருக்கான் பாரு, அவங்க கட்சியே காப்பாற்ற முடியும். அவன் மாடு மேய்க்கிறான் அதுல எடப்பாடியில, எவனுமே வர முடியாது. திமுகவும் அழிஞ்சிருச்சு, அண்ணா திமுகவும் அழிஞ்சிருச்சு, இருக்க போறது எங்க ஒரே கட்சி தாமரை. திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினையும் அவரது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினையும் காமெடி நடிகை ஒருவர் பங்கமாய் கலாய்த்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் அப்பன் பேசுகையில், உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிக்கவும் தெரியாது, அரசியலும் செய்ய தெரியாது என்றும், வருங்கால முதல்வராகும் தகுதியும் அவருக்கு இல்லை என கடுமையாக சாடியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு தத்தி என்றும் கூறியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்க தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அத்தேர்தலில் வெற்றியும் பெற்றார். மேலும் இளைஞர் நலன் தலைவராக பொறுப்பேற்ற சில நாளிலேயே அவருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவியினை வழங்கியிருந்தார். தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு பலரும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தனர். முதலமைச்சரின் மகன் என்ற தகுதியை தவிர வேறெந்த தகுதியோ அரசியலில் முன் அனுபவம் இல்லாதவரை அமைச்சராக்கியது ஏன் என திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலின் மேடை பேச்சுகளிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அரசியல் குறித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையான பதிலை அளித்ததும் இல்லை, அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெளிவில்லாமல் உளறி வருவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் இருப்பதற்கே தகுதி இல்லாதவர் என்னும், திரைப்படத் துறையிலேயே அவர் இருந்திருக்கலாம் என பலரும் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.